ओम नमो भगवती वासुदेवाय वणक्कम मीण्डुम ओरु पुण्य नेरत्तिल पुण्य विनाडियिल पुण्य निमिडत्तिल उंगले संदिक्किरेन श्रीमन् नारायण इयत्ते एडुत्तुकोंडु आम स्लोकत्ते एडुत्तुकोंडु डॉक्टर एम वि राधाकृष्णन अदर्क्कुरिय तमिळिल विळक्कंगळे सोल्ल अडियेन मयिलिरकु का सुंदरराजन वणक्कत्तुडन इन्रु नारायण इयत्तिल पुराण मनि मे नारायणीय मिगप्रिय भक्ति मुखते पार्काम मुखते दर्शन मलर मटमे कणुविप मलर्परी विषम तले मलर्गले परीतावि कई मलर निश्चय कवले वैद्यार
பெருமாளுடைய நாமத்தை சொல்வதற்காக மட்டுமே வைத்திருக்கிறேன். பெருமாளின் அருளால் என்னுடைய உடம்பிற்கு பாம்பின் விஷத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு வலிமை இருந்தால் நான் உங்களோடு பூஜை செய்து பெருமாளை தரிசிப்பேன். என்னுடைய உடம்பிற்கு பாம்பின் விஷத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு வலிமை இல்லாமல் இருந்தால் வைகுண்டத்தில் சென்று தனியாக பெருமாளை சேவிப்பேன். எப்படி இருந்தாலும் என்னுடைய ஐம்புலன்களும் பெருமாளை சேவிக்கும் என்று சொல்லி அவர் குளத்தில் நீராடச் செல்கிறார். நீராடி விட்டு வெளியே வரும் பொழுது விஷம் முழுமையாக நீங்கிவிடுகிறது. அற்புதமாக அந்த ஏழுமலையானை தான் கட்டி வைத்த மாலையை சாற்றி வழிபடுகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. இதில் அனந்தாழ்வாரின் உறுதிதான் நமக்கு தருகிறது. எப்படி இருந்தாலும் சரி, அந்த விஷம் தன்னுடைய உடம்பில் முழுமையாக ஏறி இருந்தாலும் சரி, அல்லது விஷம் முழுமையாக கரைந்து போய்விட்டாலும் சரி, என்னுடைய செயல் எண்ணம் அனைத்துமே அவனை வழங்குவது, பெருமாளை சேமிப்பது மட்டுமே என்று உறுதியாக இருந்தார் அல்லவா அனந்தாழ்வார். அந்த உறுதி நமக்கும் இருந்தால் அனைத்தையும் சாதிக்க முடியும். அனைத்து செல்வங்களையும் அவன் நமக்கு வாரி வழங்குவான் என்று சொல்லி இதோ ஸ்ரீ குருவாயூரப்பனின் நாமத்தை சொல்லி ஐந்தாவது தசகத்தின் ஏழாவது ஸ்லோகம் இப்பொழுது டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். பூமன் மானச புத்திய ஹங்கிருதிமில சித்தாகிய விருத்தியன்விதம் தச்சாந்த கரணம் விபோ தவபலாத் சத்வாம்ச ஏவா சிருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணா தத்தாம சாம்சாத் புனக தன்மாத்திரம் நபசோ மருப்புரபதே சப்தோ ஜனி தொத்பலாத். பூமன் மானச புத்திய ஹங்கிருதிமில சித்தாகிய விருத்வன்யிதம் தச்சாந்த கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவா சிருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணஹ தத்தாம சாம்சாத் புனஹ தன்மாத்திரம் நபசோ மருப்புரபதே சப்தோ ஜனி தொத்பலாத். ஸ்ரீ குருவாயூரப்பனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, தவபலாத், உன்னுடைய ஆணைக்கு இணங்க சாத்விக அகங்காரம் என்பது மனம் புத்தி இரண்டையும் இணைத்து சித்தம் என்ற ஒன்றை உருவாக்கியது. சாத்விக அகங்காரம் மனம் புத்தி இரண்டையும் இணைத்து சித்தத்தை உருவாக்கியது. ராட்சச அகங்காரம் என்பது 10 இந்திரியங்களை உருவாக்கியது. எஞ்சியுள்ள தாமச அகங்காரமானது ஆகாயத்தில் சூட்சுமமாக உள்ள சப்தத்தை உருவாக்கியது. இந்த மூன்றும் இவ்விதமாக விஷயங்களை உருவாக்கியுள்ளது என்று நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அருளியிருக்கிறார். இனி அடுத்த ஸ்லோகம் இப்பொழுது. சப்தாத்யோத்யம ததசசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோ அதசரசம் தோயம் ச கந்தம் மகீம் ஏவம் மாதவ பூர்வ பூர்வ கலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூத கிராமமிமம் தொமேவ பகவன் பிரகாசய தாமசாத். சப்தாதோத்யம ததஹ சசர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோ அத ச ரசம் தோயம் ச கந்தம் மகீம் ஏவம் மாதவ பூர்வ பூர்வ கலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூத கிராமமிமம் தொமேவ பகவன் பிரகாசய தாமசாத். ஸ்ரீ குருவாயூரப்பனே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, லக்ஷ்மியை மார்பில் தாங்கியவனே, ஓசையிலிருந்து ஆகாயமும் ஆகாயத்திலிருந்து ஸ்பரிசமும் ஸ்பரிசத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து ரூபமும்
ரூபத்திலிருந்து அக்னியும் உண்டானது, அக்னியிலிருந்து ரசமும், ரசத்திலிருந்து நீரும், நீரிலிருந்து மனமும், மனத்திலிருந்து பூமியும் உண்டானது. இப்படியாக பஞ்சபூதங்களை நீ தாமச அகங்காரத்திலிருந்து ஒவ்வொன்றாய் உருவாக்கினாய் ஸ்ரீ குருவாயூரப்பா என்று இந்த ஸ்லோகத்தில் இந்த பஞ்சபூதங்கள் உருவான வரலாற்றை இப்படி கூறியிருக்கிறார் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி ஸ்ரீமன் நாராயணியத்தில் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மயிலிறகு கா சுந்தரராஜன் மற்றும் டாக்டர் எம் வி ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.